குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மறுபிறவி, ரீஇன்கார்னேஷன் சொல்லுவாங்க. இந்த மறுபிறவியை பற்றி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்குது. சில பேர் மறுபிறவி இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் மறுபிறவின்றதே பொய்யுங்க, இவங்க எதையாவது வாய்க்கு வந்து உளறிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேருக்கு என்ன தெரியுங்களா பிரச்சனை? ஒரு விஷயம் தான் கண்ணில் பார்க்கலன்னா அது எல்லாத்தையும் பொய்யின்றாங்க. அப்போ பார்த்தவனெல்லாம் முட்டாளுன்றாங்க. இங்கே இன்னும் என்ன சூட்சமமான விஷயம் இருக்குது அப்படின்னா, இப்போது ஒரு பால் எடுக்கிறீங்கன்னு வைங்க, பாலுக்குள்ளே வெண்ணெய் இருக்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாலை பார்த்து ஏங்க இதில் போய் வெண்ணெய் இருக்குன்றீங்க, அறிவு இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். ஏன்னா பால் என்பதற்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் தயிர் இருக்குது, தயிர் என்பதுக்குள்ளே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் மோர் இருக்குது, மோர் என்பதுக்குள்ளே கண்ணுக்கு தெரியாமல் அந்த வெண்ணெய் நெய்ன்றதெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது அடுத்தடுத்த ஃபார்மில் இருக்குது, அடுத்தடுத்த சட்டில் ஃபார்மில் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத சூட்சம தன்மையில் இருக்குது. இது உங்கள் கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக இது பொய்ன்னு சொல்லிட முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அது போலத்தான் கண்ணால் பார்த்து மட்டும் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளவே முடியாது. உணர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இப்போ நெருப்பு என்றால் சுடும் அப்படின்றது, சுடும் என்பது வார்த்தை, அந்த சுட்டா எப்படி இருக்குன்றது தான் உணர்வு. அது சுட்டா மட்டும்தான் தெரியும். கிள்ளுனா வலிக்கும், வலிக்கும் என்பது வார்த்தை, வலிச்சா எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க தெரியுமா உடல் அளவில், அதற்கு பேர் தான் உணர்வு. அதுபோல தான் பல விஷயங்கள் நீங்கள் உணர்வு நிலையில் உணரக்கூடியது இருக்கிறது. கண்ணால் கண்டு காதால் கேட்பது மட்டும் அது மட்டும் உண்மையான தகவல்கள் கிடையாது. இது ரெண்டையும் தாண்டின உணர்வு நிலைன்றது ஏகப்பட்ட நிலை இருக்குது. அன்னமய கோஷம் சொல்கிறாங்க, பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்னு ஒரு 5 விதமான கோஷங்கள் இருக்குது. சரிங்களா? இந்த 5 விதமான கோஷங்களில் இருக்கக்கூடிய உணர்வு நிலைகளே வேறு வேறு மாதிரி இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில். அப்போது நம்ம தெரியாமையே பல பேர் வந்து தெரிஞ்ச மாதிரி சில விஷயங்கள் பேசணும், சில பேர் பார்க்காமையே இதெல்லாம் இல்லவே இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறோம். அந்த வகையில் மறுபிறவி என்பது, இதை எதுக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன்னா, மறுபிறவியை பற்றி இன்னும் உணராத பல மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது கிடையவே கிடையாதுன்றாங்க. ஆனால் இந்த மறுபிறவி உண்மைதான் அப்படின்றத உணர வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏகப்பட்ட ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் அடங்கிய புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வெளியிட்டிருக்காங்க. அதை எழுதுனவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரீசண்டாக நடந்த ஒரு விஷயம், ஃபாரினில் ஒரு பையன் பிறக்கிறான். பிறந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். என்ன சொல்கிறான்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வருமா, அப்பா நான் வந்து போன ஜென்மத்தில் நான் வேறு இடத்துல பிறந்தேன், இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இங்கே பிறந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அவங்க அப்பாவுக்கு பெரிய நம்பிக்கையில் பையன் ஏதோ லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான்றான். ஆனால் வளர 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 அந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ரொம்ப கிளியராக அந்த ஏரியாவுக்கு போன ஜென்மத்தில் எந்த ஏரியாவில் இருந்தால் எப்படி ட்ராவல் பண்ணி அந்த இடத்துக்கு போகணும், வீட்டு நம்பர் முதற்கொண்டு எல்லாம் கரெக்டாக சொல்கிறான். இவங்க அப்பாவுக்கு அப்போ தான் பிசுறு தட்டுது. ஆஹா, பையன் வேறு ஏதோ ஒரு சமாச்சாரத்தில் இருக்கான், வேறு ஏதோ ஒரு புரிதலில் இருக்கான்னு சொல்லி அவனை அப்படியே பின்னாடி ட்ராவல் பண்ணி போகும்போது அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு போனால் கரெக்டாக ரூட்டெல்லாம் காட்டுறான், என்னமோ முன்னாடி போன மாதிரியே. ஆனால் அந்த பையன் இதுக்கு முன்னாடி இந்த பிறவியில் அவன் அங்கே போனதே கிடையாது. கரெக்டாக எல்லா ரூட்டையும் காட்டுறான். போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், அப்பா போன ஜென்மத்தில் நான் இந்த மாதிரி இந்த வீட்டில் தான் பிறந்தேன், இந்த வீட்டில் பிறந்ததுக்கப்புறம் என்னைய பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்ணால் அடித்து கொன்னுட்டான், கொலை பண்ணிட்டு என்னை இங்கே தான் புதைச்சாங்க அப்படின்னு சொன்னோடனே போய் அந்த புதைச்ச இடத்த தோண்டி பார்க்கும்போது உண்மையாகவே அங்கே ஒரு எலும்பு கூடு இருந்திருக்கு. என்னை இப்போ கொன்று அந்த ஆயுதத்தை பக்கத்தில் தான் இந்த இடத்துல தான் வந்து புதைச்சி வச்சுருக்காங்கட்டு ஓப்பன் பண்ணால் உண்மையாகவே அந்த ஆயுதமும் அங்கே இருக்குது. மிரண்டு போயிட்டார் அவங்க அப்பா. ஆக்சுவலாக இவனை கொன்ன விஷயம் தெரியாமல் அந்த பக்கத்து வீட்டுக்காரன், அந்த சுற்று வட்டாரத்தில் இருந்தவன் அந்த வேலையை பண்ணியிருக்கான். இவன் ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான், இதில் ஒரு கொலையே இல்லாத மாதிரி. ஆனால் அந்த பையனை கூப்பிட்டுட்டே போன ஜென்மத்தில் இந்த மாதிரி என்னை நீ கொன்னது நீ தானேன்னு கேட்டோன்னா அவன் மிரண்டு போய் கை காலில் விடவெடுத்து போய் யாரா நீ என்ன ஏதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதில் நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் உலகத்தில் நடந்திருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு சில சம்பவங்கள், கண்ணுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்குது. ஸோ இந்த மறுபிறவியோட அனுபவங்களை ரொம்ப கிளியராக, கிறிஸ்டல் கிளியராக புத்தகங்களாக வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட சான்றுகள் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் போய் ட்ரூத்ஸ் அபவுட் ரீஇன்கார்னேஷன், மறுபிறவியை பற்றிய உண்மைகள் அடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட ப்ரூஃபோடு உங்களுக்கு வரும். ஸோ மறுபிறவி என்பது மிக 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 நீங்கள் அக்செப்ட் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இதை மறுத்து பேசுவதற்கு எதுவுமே கிடையாது. சரி, மறுபிறவி இருக்கிறது உண்மையாகி போச்சு, இதனால எனக்கு என்ன, வாட் இஸ் த யூஸ் நீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்கலாம். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறுபிறவின்னு ஒன்று இருக்கிறது உண்மை அப்படின்னா இப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளுக்கும் ரிசல்ட்டுன்ற ஒன்று இருக்குது, கர்ம பலன்ற ஒன்று இருக்குது. அடுத்த ஜென்மத்தில் எங்கே பிறப்பீங்கன்றது தெரியாது, யாருக்கு பிள்ளையாக பிறப்பீங்கன்னு தெரியாது. பிச்சைக்காரனா பிறப்பீங்களா, கோடீஸ்வரனா பிறப்பீங்களா, கைகால் விலங்காமல் பிறப்பீங்களா, குருடனா பிறப்பீங்களா, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் எப்படி வரும்னே தெரியாது. நீங்கள் இந்த ஜென்மத்தில் சேர்க்கக்கூடிய எதுவும் உங்கள் பின்னாடி வராது, நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளை தவிர. அப்போது இந்த புரிதலுக்குள்ளே நீங்கள் வர ஆரம்பிக்கும் போதே, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னா, வந்துட்டோம் ஜாலியாக இருக்கோம், பணம் சேர்க்குறோம், எவனும் நம்மளை கண்டுக்க மாட்டான், பணம் சேர்க்குறவன் தான் அந்த உலகத்தில் ஜாலியான பர்சன் நினச்சி பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. இது இல்லை வாழ்க்கை. நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்க, மறுபடியும் கரெக்டான அட்ரஸுக்கு போய் நீங்கள் சேரணும். ஆனால் இதுதான் என்னுடைய நிரந்தரமான வாழ்க்கைன்னு நினச்சி இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இது மிகப்பெரிய அறியாமை, இது மிகப்பெரிய மூடத்தனம். இப்படி இருந்துட்டிங்கன்னா இதனுடைய ரிசல்ட் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அடுத்தடுத்த பிறவிகளில். அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, அப்பேற்பட்ட பிரச்சனைகள் வரும். அப்போது இந்த பிறவியில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அது எப்படிங்க இந்த பிறவிக்கே நான் 90 வருஷம் 100 வருஷம் நான் வாழ போகிறேன், 50 வருஷம் 60 வருஷம் வாழ போகிறேன், இவ்வளோ வருஷம் நான் வாழ்ந்துட்டு அடுத்த பிறவி நான் பிறந்தா என்ன பிறக்காட்டி என்னன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நல்லா கவனிங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் தான் 50 வருஷன்றது பெரிய விஷயமா தெரியும், 100 வருஷன்றது பெரிய விஷயமா தெரியும். ஆனால் கோமா ஸ்டேஜில் இருந்து எந்திரிக்கிறவனுக்கு 50 வருஷம் 100 வருஷம் இல்லை, 1500 வருஷம் ஆனாலும் சரி கோமா ஸ்டேஜிலேருந்து எந்திரிச்சான்னு வைங்க, இந்த இப்போ தூங்கி அடுத்த செகண்ட் எந்திரிச்ச மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் ஆழ்நிலை தூக்கத்துலேருந்து எந்திரிச்சவங்க. நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்துக்கு நீங்கள் கோமா ஸ்டேஜ் போயிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆழ்நிலை தூக்கத்தில் இருந்தீங்கன்னா தெரியும், நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டிங்கன்னா படார்னு எந்திரிக்கிறீங்கன்னா இல்லை இப்போ தான் தூங்கின மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே எந்திரிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்க. ஆனால் 8 மணி நேரம் 9 மணி நேரம் கடந்திருக்கும். அப்போது இந்த மனம் இருக்கிற வரைக்கும் தான் இங்கே டைம் அப்படின்றது இருக்குது. மனம் இல்லை அப்படின்னா டைம்ன்றதே கிடையாது. இன்டர்ஸ்டெல்லர் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 2 மணி நேரமோ 1 மணி நேரம் கால்குலேஷனோ அது 7 வருஷம் 8 வருஷம் கால்குலேஷன். அங்கே அந்த பிளாக் ஹோலை கடந்து போயிட்டா அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது அவங்க எடுத்தது. ஆனால் கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது மனம் இருக்கும் வரைக்கும் தான் டைம். குவாண்டம் ஃபிசிக்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டிங்கன்னா டைம் என்பதே கிடையாது. டைம் என்பதே ஒரு பொய்யான வரையறை தான். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தான் நமக்கு டைம் தேவையே தவிர உலகத்தை தாண்டி வாழ்வதற்கு டைம் என்பது அவசியம் கிடையாது. ஸோ அதனால் ரொம்ப அந்த அறியாமையில் இருக்காதீங்க. இங்கே நீங்கள் மனம் இருக்கிற வரைக்கும் டைம் பொறுமையாக போகிற மாதிரி தெரியும். மனம் இல்லைன்னா டைம் படார்னு ஒரே செகண்டில் போயிடும். அந்த கவனத்தில் இருங்கள். மறுபிறவி என்பது முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம்.